அனைவருக்கும் வணக்கம். ராஜகுரு ஜோடாலயத்திலிருந்து ராஜேஷ்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 12 ராசிகளில் பிரச்சனைக்கு தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெத்தலை தாம்பூலம் சொல்லக்கூடிய வெத்தலை தாந்திரிக பரிகாரம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த 12 ராசிக்காரங்கள் எந்தெந்த பிரச்சனைக்கு எப்படி வெத்தலையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வம் இஷ்டதெய்வம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம் முன்னோர்களை வழிமுறைகளை பின்பற்றி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எதை நம்ம பின்னோக்கி போகிறோமோ அது முன்னோக்கி வரக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த தாந்திரிக பரிகாரமாக நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அந்த பரிகார ரீதியாக இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, வெத்தலை வைத்து 12 ராசிக்காரங்களுக்கு தாந்திரிக முறைப்படி பரிகாரம் பூஜைகளை இப்போ நம்ம அந்த மேஷ ராசி பார்க்க போகிறோம். காரங்களுக்கு மாம்பழம் வெத்தலை வைத்து செவ்வாய்க்கிழமை முருகனின் படத்தையோ அல்லது முருகன் கோயிலுக்கோ நம்ம போயிட்டு வெத்தலை அக்கறம் மாம்பழம் இது ரெண்டையும், முருகன் கோயிலுக்கு போனால் வெத்தலை மாம்பழத்தையும் வாங்கிட்டு போய் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் மனசில் நினச்சிருக்கீங்களோ அந்த காரியம் நல்லபடியாக வெற்றி அடைகிறதுக்கு இது நல்ல ஒரு வழிபாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த வெத்தலை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழம் இது முருகன் கோயிலையோ அல்லது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முருகனுடைய சிலை வைக்க முடியாது, ஆனால் படம் வச்சுருப்பாங்க. அந்த படத்தில் வந்து என்ன பண்ணு சொல்லி வச்சுருக்காங்கன்னா, பிரச்சனை தீர்க்கிறதுக்கு முதல்ல அகல் விளக்கை ஏற்றணும் வீட்டில். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்குடைய சிவப்பு ஆடைகளை அதுக்கெல்லாம் வந்து பண்ணால் ஒரு மாம்பலகை அல்லது ஆமாம் மாம்பலகை தான் கரெக்ட். அப்போ மாம்பலையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறீங்கன்னா, ஒரு தச்சால் சொல்லக்கூடிய மரம் அறுக்கிறாங்க பார்த்திங்கன்னா அவங்க போய் இந்தமாதிரி மாம்பலையை வாங்கிட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறீங்கன்னா அதை ஒரு பலகையாக பண்ணணும். அந்த பலகையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கரமாட்டு